கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி இந்த ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து விட்டாங்க, 25ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ரைட், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறையா படித்தேன். ஸோ இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இது என்ன தான் பண்ணுது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சாட் ஜிபிடி சமீபத்தில் தான் வந்து த்ரெட் நம்ம யூஸ் பண்ணோம். அது கருப்பு வெள்ளை, இது வெள்ளை கருப்பு அப்படி தான் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் இதில் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டுலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதன் பிறகு உங்களுடைய மெயில் ஐடி. இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, சார் இப்போ வாட்ஸ்அப் இல்லை, நம்ம ஃபேஸ்புக் எப்படி லாகின் பண்ணுவோமோ கூகுள் வித் மெயில் ஐடி பாஸ்வேர்டு அது மாதிரி அதே ப்ராசஸ் எல்லாம் உள்ளே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான்லாம் இருக்கும் போல், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், ப்ரியாரிட்டி ஆக்சஸ், அல்ட்ரா, ஏதோ கம்மிங் ஜூன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, இப்போ விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீ அம்மா, ஃப்ரீ பிளான். ஓகே, அடுத்து வந்து இந்த நியூ சேட்னு போட்டிருக்காங்க. நியூ சேட் அப்படின்றது என்னென்னா, இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் அதனுடைய ஹோம் ஸ்க்ரீனு. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து லாங்குவேஜில் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே, இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்குது. இதில் பாருங்கள் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்ட்டு, இங்கிலீஷ், ஜெர்மன், அதாவது இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஹிந்தி, இன்னொன்று பாருங்களேன் நீங்களே தமிழ், வேறு எந்த லாங்குவேஜுமே இருக்காதுங்க. அதுதாங்க அல்டிமேட்டு, இந்த மலையாளம், தெலுங்கு, அது இது அது எந்த ஒரு லாங்குவேஜுமே இல்லை. இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் எடுத்துருக்காங்க. ஓல்டு லாங்குவேஜ் இது இதெல்லாம் வந்து அதிகமாக பேசப்படுறோம், அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று தமிழ், இன்னொன்று ஹிந்தி. அப்படியே எங்கள் அப்பா இதே வேறு லெவலில் இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கலர் ஸ்கீம் இதெல்லாம் என்னென்னு தெரில, லைட்டு, டார்க்கு, நார்மலாக இருக்கிறது தான் இது பார்த்திங்கன்னா மெயின் லாங்குவேஜ். நம்ம இதை ஒன்று வச்சுக்கலாம், நான் தமிழ் வச்சுருக்கேன். அதன் பிறகு ஹெல்ப் சென்ட்ரு, டேர்ம்ஸ் அண்ட் யூஸு, சைன் அவுட், அவ்வளோதான் இதில் இருக்கிறது மெயின், அவ்வளோதான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, உள்ளே போகலை. செட்டிங்ஸ் பொறுத்தவரையில் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் வந்து சாட் ஜிபிடி ஹோம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு ஒரு காதல் கவிதை வேணும் அப்படின்னு கேட்க போகிறோம். காதல் கவிதை, எங்கே வா கவிதை. சாட் ஜிபிடி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். லோடாகுது. ஆடா எழுத ஆரம்பிச்சிருச்சுங்க. உன் கண்கள் என்னை காண்பது ஏன் என்று கேட்கும், அவை குடியும் காற்றும் நீ என்னும் விசாரிக்கும். ஐயோ ஏதோ சொல்லுதே, இருங்க அந்த கவிதையை நான் படித்து காமிக்கிறேன். உன் கண்கள் என்னை காண்பது ஏன் என்று கேட்கும், அவை குடியும் காற்றும் நீ என்னும் விசாரிக்கும். ஐயோ ஏதோ சொல்லுதே, ஆனால் வந்து புரியதான் இல்லை. என் உள்ளம் மட்டும் நீயும் உண்டான அழகில், நிலைக்கும் நெருப்பு நீ என்னை நிச்சயம் செல்கின்றாய். என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காதல் கவிதை கேட்குது. ரைட்டு, அடுத்து நாம் என்ன கேட்கலாம். ஆ இது சன்னிலியோட ஒரு கிரிக்கெட் வீரரா. அடே என்னடா நடக்குது இங்கே, அடே சாட் ஜிபிடி ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறேன். இது இதுதான் சொல்லுத, மனமகிழ்ச்சிக்கும் சொல்வதாக சன்னி லியோன் என்று நிகழும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் முகில் ராகவன் லியோன் குமார் அவர்களுக்கு தகவல் தேவையில்லை. அவர் இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியில் அங்கீகரிக்கப்பட்டார். எதுதோ சொல்லுதுங்க. சரி ரைட்டு, அடுத்து வேறு ஏதாவது கேட்போம். பிரியாணி செய்வது எப்படின்னு கேட்போம். பிரியாணி செய்வது எப்படி? ஓகே, தப்பாடிச்சிடணும் பரவாயில்ல. பாருங்க, தப்பாடி சொன்னாலும் சரியா சொல்லுதுங்க. பிரியாணி செய்வது எளிது மற்றும் சுவையாக உண்டு. இங்கு ஒரு எளிய வெளிநாட்டு வெங்காய பிரியாணி முறை விளைவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்களேன், தேவையான பொருட்கள், பச்சை வெங்காயம், கத்தரிக்காய்,
போட்டி படிக்கலாம். நெய்யை கொத்தமல்லி புளி போன்ற வகை உப்பு சாம்பார் பொடி விருந்தின விடுப்படியான அதிக பொடி போட முடியும். சரைட்டு முதலில் கடந்த அளவு வேண்டுமான பொருட்களை சுவையான கலந்து அடங்கினால் பிரியாணி செய்ய எளிய வழி அடைகிறது. அப்போ முடியலைங்க. முதலில் பச்சை வெங்காயத்தை கத்திரிக்காய் போட்டியுடன் கொண்டு கடந்து மிட்டியுடியுங்கள். என்னமோ சொல்லுது, இதெல்லாம் படிச்சுக்குவாங்க நீங்களே. சரிங்க ரைட்டு, வேறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போது அரசியல் ரீதியாக தான் பார்க்கலாம். மோடி இது அதுவா ஏதாவது சொல்லுதுங்க. மோடி அவர்கள் தமிழகத்தின் வடதொகுதிக்கு சென்னை தொகுதியில் வரவிருக்கின்றனர். தமிழ் பேச்சை அறிந்த மோடி அவருக்கு மிகுந்து கோடு. ஆனால் ஆகமத்திலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து இந்த ChatGPT லாகின் பண்ணதே சொல்லுவோம், இது வந்து இன்அக்யூரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சென்சிட்டிவ் கண்டென்ட் தான் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டு, அடுத்து போவோம். நமக்கு தெரிஞ்சது எட்ட வாரத்தில் சேர்த்து போய் போவேன். என்ன சொல்லுது என்ன எட்ட வாரத்திலே திட்ட போதுன்னு அஃபென்சிவ் காஸ்டி கன்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி இதே ஒரு மட்டும் கேட்டேன், கேவலமாக திட்டுச்சு. ரைட்டு, அடுத்த செக்ஷன் போவோம். இப்போ டெக்னாலஜி ரீதியாக தான் கேட்போமா. என்ன கேட்குறது, BMW கார் ப்ரைஸ் கேட்கலாம். என்ன தான் சொல்லுது, ஐ டோன்ட் ஹாவ் அசஸ் டு ரியல் டைம் டேட்டா. டேட்டா எதுவும் இல்லையாமா. சரி ரைட்டு, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னு கேட்போம். ட்ரெண்டிங் நியூஸ் அடங்குப்பத்தாடே. ட்ரெண்டிங் நியூஸ் என்னடான்னு கேட்டால் வெப்சைட் சஜஷன் பண்ணுது. இது எங்களுக்கே தெரியாதா, சோசியல் மீடியா BBCCNலாம் ஆட்டிங் டிவி ரேடியோ எங்களுக்கு தெரியாது. அடங்குப்பத்தா போராடி. அடுத்து நம்ம கேட்கலாம் மெடிசன் எதாவது கேட்கலாம். கோல்டு காஃப் கேட்கலாம். அதுவே ஏதாவது பண்ணுதானு சஜஷன் பண்ணுதானு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அரசியல்வாதிங்க மாதிரி சுற்றி உழைச்சி பதில் சொல்லி தேவரிய எதுவுமே நேரடியாக சொல்ல மாட்டேங்குது. ஃபீவர் சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லு. நீ தான் தைரியமாக நினைச்ச, உனக்கு எல்லாமே தெரியுமே. என்ன கம்மியன்னு பார்ப்போம். இது மியா கலிஃபா என்பவர் நடிகரான். அடே அடே அடே, மியா கலிஃபா என்பவர் பிரபலமான இந்திய அடிப்படை நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். அவர் மியா கலிஃபா அலி அவர்களின் குமரி ஜில்லா தமிழ்நாட்டின் திருச்செந்தூர் மாவட்டத்தில் பிறந்தார். மியா கலிஃபா திருச்செந்தூர் பிறந்தார். அடே, மியா கலிஃபா 1998 காலா படத்தில் சிறந்த நடிகர் மற்றும் நடிப்பினர் விருதுகளை இலக்கு விருதுகளை பெற்றார். மியா கலிஃபா அடப்பாவியில் என்னடா இது, ரஜினிகாந்த் ஆகியோருடன் நடித்து புகழ் பெற்றார். யாரு மியா கலிஃபா கூட ரஜினிகாந்த் நடித்தாரோ. அப்புறம் அவரின் நடிப்பின் மூலம் அவர் பிரபல அரசியலிலும் ஆட்சி கலைகளிலும்
அகட்டினது அவர் மிகுந்த முடிவுகள் போன்று அட கொள்ளாதையா. சரி ரைட்டு, அடுத்து கே நம்ம தலைவர் பற்றி என்ன சொல்லுவோம் பார்ப்போம். எது எது ஜிபி முத்து என்பவர் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் மற்றும் கதாநாயகனாவார். அவர் இந்திய சினிமாவில் மிகுந்த விருதங்களும் புரஸ்காரங்களும் வாழ்க்கை நிலைமைகளும் வழிவகுக்க முடியும் நடிப்பினர். திரு ஜிபி முத்து அவர்கள் திருச்சுழியில் பிறந்தார். எது ஜிபி முத்து திருச்சுழியா? அவர்களின் தமிழின் கொள்கை முக்கியமானது எனக்கு ஏற்படுகிறது. எனவே அவர் மித்த படங்களில் எதிர்ப்பு செய்ய வேண்டிய விவாதங்களும் பேச்சுகளும் நிறைவேற்றப்படும். ஐயோ முடியல. சரி ரைட்டு, அடுத்து நம்ம கேட்போம். தப்பா சொன்னாலும் சரியா எடுத்துக்குதே. நான் சரியா தான் சொன்ன, தப்பா எடுத்துக்கிச்சு. முதன் முதலாளியாக அமைந்துள்ளார். இதாங்க சார் ஜிபி, நன்றி, வணக்கம்.